சாங் போடுவா? சாங்கா? ம், போடு. அப்படியே ஜாலி, அப்படியே வைப்ல போமா நம்ம. உடனே பின்னாடி நிக்கிறேன். ஓவர் ஓவர். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா? உனக்கு வைப் வேற கேக்குது. ஒரு பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு என்னை எங்க எங்க பேசி ஆரம்பிச்ச நீனு. இது வரைக்கும் ஸ்னோவே போனது இல்ல. நம்ம ஸ்னோ போலாம், குல்முனாலி போலாம், காஷ்மீர் போலாம் அப்படின்ட்டு கடைசி எங்க வந்து நீ பாட்டிருக்க அந்த பிளான? என்ன பண்றது, கார்ல போக முடியாது. அவ்வளவு தூரம் ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் 15,000 ரூபாய் வருது. ஃபிளைட்டு தான் அதிகமா இருக்குன்னு பார்த்தா 1,000 ரூபாய் ரூம்ல 5,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அது ஒரு தலைவலி. எல்லா வருஷம் மாதிரி இருக்கு. எல்லா வருஷமும் இதே வேலை நம்மளுக்கு. ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் போலான்னு டிசைட் பண்ணிட்டு கடைசியா எங்க போவாங்களோ நம்மளும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க எல்லாரும் அப்படி இருக்காங்களோ இல்லையோ, நீ வருஷம் பூரா அப்படிதான் இருக்கு. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு கடைசி கூட்டி கொண்டு அங்கேயே நீ பாட்டிட்டு இருக்க. என்ன எப்பதான் ஸ்னோக்கு எல்லாம் கூட்டிட்டு போற? இருக்கு, சென்னையிலே இருக்கு, கூட்டு போறேன். விஜிபி ஸ்னோக்கு இருக்கு. இப்ப அந்த இது வேற எக்ஸிபிஷன் வேற போட்டிருக்கான் தீவி திடல்ல. 200 ரூபாய் தான் எல்லாம் இருக்கும் ஸ்னோ. அங்க வேணா போலாம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நீ போய் அதுக்குள்ள கொண்டு உன் தலைய விட்டுக்க. கவாக்குள்ள விட்ட மாதிரி. எங்க போனாலும் கூட வருது. ஒரு பயம் இருக்கான் பாரு. அந்த ரோடு இவ்வளவு கரும்பு மூணு இருக்கா இருக்கே, அதெல்லாம் கிடையாது. நான் இருக்கேன்ல தைரியமா. இந்த மாதிரி என்ன மாதிரியே இருப்பான் தைரியமா. ஏன் என்ன பண்ண மாதிரியா இருப்பான்? நீ ஒரு பேய் படத்தை பார்த்தாலே 4 நாளைக்கு இருட்டுல போக மாட்டேன். யாரு 4 நாள் தானே இருட்டுல போக மாட்டேன், 5 நாள் இருட்டுல போவேன். போ, நீ தான் தைரியமா நாளாச்சே. அப்படியே ஒரு பேய் படம் போடுறேன், அப்படியே பாத்துட்டு வரியா நைட்ல? நீ உட்கார்ந்து பாத்துட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன். போட்டுட்டு எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படி இருந்தாலும் அந்த ட்ராக் ஷூட் அந்த டி-ஷர்ட் தான். வீட்ல இருந்தாதான் குளிக்க மாட்டேன். வெளிய வந்தா டெய்லி குளிச்சிட்டு டெய்லி குளிச்சிரவா. வா இப்ப நீ டெய்லி குளிக்கறியா? இல்ல, 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து குளிச்சிரணும். படிவேலா, இந்த உடம்பு ஓ உடம்பா. முழு நீல படமானா கூட பரவாயில்லை, நீ குளிக்கிறத நான் வீடியோ எடுக்கிறேன். இனிமே சைக் எதிர்பார், லைட் எதிர்பார. ஆஹா, ரிபீட் ஆகியா. டோன்ட் வரி, நான் தூங்க மாட்டேன் உன்னை விட்டுட்டு. ஓகேவா? நான் உனக்கு நீ ஓட்டரில் முடிச்சுட்டு உன் கூட பேசிட்டு வரேன். நீ தயவு செஞ்சு பேசவே வேணாம். நீ தூங்கினாலே நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். நிம்மதியா ஓட்டிட்டு போய் சேர்த்துருவேன். சரி ஓகே, நான் வந்து தூங்குனா உனக்கு நிம்மதியா இருக்கா? நான் வந்து உனக்கு பாட்டு பாடிட்டே வரேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? பேசினா தானே தொல்லையா இருக்குன்ற. நான் பாட்டு, நீ பாட்டு பாடினா நான் தூங்கிடுவேன், பரவாயில்லையா? அப்ப என் பாட்டு அவ்வளவு சூப்பரா இருக்குமாடா. இல்ல, தூங்கி எங்கன்னா போய் விட்டுருவேன் கார் லாரியில எங்கன்னா. உனக்கெல்லாம் பொறாமடா. என்ன பண்ணலன்னு தெரியல. மேல வண்டி எல்லாம் தட்டிட்டு இருக்க. தம்பி, நம்ம வண்டி கொஞ்சம் ஒரு மாதிரியா ஒட்டி வச்சுதான் ஓட்டி போய்கிட்டு இருக்கோம். மேல ஒரு தட்டு தட்டினா மேல பறந்துருவோம், சைட்ல ஒரு தட்டு தட்டினா சைட்ல பறந்து போலாம். கார் மினி கூப்பர் மாதிரி. ரூஃப் என்னடா சன்ரூஃப்? நம்ம வண்டி வரும்டா ஒரு ரூஃப். ஏய், என்ன வண்டி கிண்டல் பண்ற? எவ்வளவு டிராவல் போயிருக்க, அதுல லடாக்கே போலாம். எனக்கு நல்லா வரதும் வேண்டாம். எப்பா சாமி, போதும் நான் நீ லடாக் கூட்டிட்டு போனது என்னையே. Few moments later.
நீ கொட்டாவி விடாதா, நீ கொட்டாவி விட பார்த்தா எனக்கும் கொட்டாவி வருது. கொட்டாவி தனியா போகாதான், பக்கத்துல ஒரு கொட்டாவியை கூட கூப்பிட்டு தொடங்கி வச்சுட்டு போகுமா? என்ன சனி போனோம் தனியா போ. ஆமா உண்மையிலேதான், போங்க டிராவல் ஆகாது, நம்ம கூட டிராவல் பண்றாது. உள்ள இருந்து ஆவி கம்பளத்துல இருந்து ஆவி எடுத்துட்டு வரும்ல, அதனால என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படி போனா சென்னையா? மறுபடியும் சென்னைக்கு போய் சேரு, வீட்டு பக்கம் போய் படுத்துவோம். போர்டை பார்த்தேன், உன்ன மேப் நம்பினா அவ்வளவுதான் போலியே. போர்டை பார்த்து கரெக்டா திருப்பினேன் லெஃப்ட். தம்பி சாரா வா, ஊர் வந்துருச்சு. ஆமா வெடிஞ்சிருச்சு, நல்ல வழி சொன்ன, ஊருக்கே எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டேன். போ, என்ன ஊர் தெரியுதா? தேனி. ஒரு 1 hour தூங்கி வந்திருக்கலாம்னு படுத்தேன். 8 மணி நேரம் தேனியே வந்துருச்சு. நீ ஏன் ஓட்டிட்டு வந்த? பின்ன டிரைவர் போட்டு பின்னாடி உட்காந்து வந்தேன். நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். என்ன எழுப்பி இருக்கலாம்ல, நான் கூட முடிச்சிட்டு போய். டீ 2 வாட்டி டீ குடிச்சேன். 1 வாட்டி குடிச்சியா? ஆமா எழுப்பின. நீ ஏய் சீப்போ அதெல்லாம் வேணா அப்படி சொன்னி, அதெல்லாம் மறந்துச்சா? சீப்போ சொன்னா? ஆமா. என்னடா குடியார போயிட்டு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அப்படிதான் சொன்ன. நீ என்ன எப்படி ஓட்டுறான் சைக்கிள் மாதிரி? யாரா அவன் முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஆதி குட் மார்னிங். அவன் எல்லாம் உனக்கு முன்னாடியே இருந்துட்டான். அடுத்தங்க சாப்பிடுவா? ஒரு வழியா? ஆமா வழக்கம் போல சாராநாரன் டீம் வந்து லே லடாக், மணாலி, காஷ்மீர், ஸ்ரீநகர், டேராடூன், டார்ஜிலிங் அப்படிலாம் பிளான ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் வந்து நாங்கள் கேரளாலே நின்றுட்டோம். எங்க சுத்தினாலும் சுத்தி சுத்தி வந்து நாங்கள் இந்த கேரளால தான் நிற்போம். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பீஸான ஒரு காமான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட். இது எங்கே இருக்குன்னா இடுக்கி பக்கத்தில் தானே? இது வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நல்ல மிட்டான ஸ்பாட்டு. இங்கே இருந்து நம்ம எல்லா இடத்துக்கும் போய்க்கலாம். பக்கத்தில் ஒரு 40 கிலோமீட்டரில் வாகமோன் போய்க்கலாம். பக்கத்தில் இடுக்கி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இருக்கும். 30 கிலோமீட்டரில் மூணார் போய்க்கலாம். அந்த மாதிரி எல்லா இடத்தையுமே ஒரு 30-40 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. மூணாறு தேக்கடி, ஊட்டி, கொடைக்கானல் அது எல்லாமே வந்து பயங்கர க்ரௌடா இருக்கும். அதனால இந்த பக்கமே வந்துடாதீங்க, அதுக்கு நீங்க சென்னையிலேயே இருங்க அப்படின்னு. அங்கங்க ஆள் வச்சிருக்கீங்களா? ஆள் வச்சிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வழக்கம் போல வந்து கிச்சனோட ஒரு வீடு புடிச்சாச்சு. இனிமேல் அடுத்தடுத்து சாராவோட சமையல் ஹெவியா அவங்க எல்லாத்துக்கும் இருக்கு. ஸ்டே டியூன் பண்ணுங்க. என்னோட சமையலுக்கு எவ்வளவு பேர் எதிர்பார்க்கறாங்க தெரியுமா? பார்க்கறாங்க அப்படின்னா ஆள் வந்துட்டாங்க.
ரூட் இப்படியா ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா திருப்பிக்கிறேன் ஆ ஓகே கூகுள் மேப்பை தேடி நாங்க போய் ஒரு இடத்துல பள்ளத்துல நின்று பள்ளத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து இப்பதான் நிக்கிறோம் அவங்க இப்பதான் வந்து கூட்டிட்டு போறாங்க அட்ரஸ் காமிக்கிறதுக்கு ஸோ மக்களே எங்கேயுமே கூகுள் மேப்பை நம்பி போயிடாதீங்க தயவு செஞ்சு ஊரை விட்டு போகும்போது கூகுள் மேப்பை நம்பவே நம்பிடாதீங்க மனுஷால கேட்டு நாலு மனுஷ மக்களை பேசி அட்ரஸ் கேட்டு போக பழகிக்கோங்க என்ன இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் போயிட்டு ரீச் ஆயிட்டு திரும்பி வந்து திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம் இங்கதான் ஒரு சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கு போதும் ஆல்ரெடி மசாலா எல்லாம் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் உண்மையிலேயே சமைக்க போறியா அப்ப சோறுக்கு என்ன பண்றது நம்ம ஐயோ நாங்க ஃபைனலா இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டோம் வேற லெவல்ல இருக்கு இந்த பிளேஸ் ஹாய் ஹ டைகர் வரும் ஆமா லியோ மாதிரி டைகர் வரும் அப்புறம் டைகர் வந்து உன்னை கடிச்சிரும் யார் ஃபைட் பண்ணுவா யார் ஃபைட் பண்ணுவா நீயா நானா நானா விஜய்யா ஃபைட் பண்ணேன்